வெல்கம் டு ஆதிகுடி ஃபார்ம்ஸ். பாய்சன் ஃபுட் சாப்பிட்ற இந்த காலகட்டத்தில் நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது வந்து பார்லி அரிசி, வார் கோதுமை. இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்துட்டிங்கன்னா 9 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர்த்துக்கு காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். குடிக்காதவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களாம் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாருமே குடிக்கிறது வந்து அவங்கவுங்க ஹெல்த்துக்கு தான் நல்லது. நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதே மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. பார்லியை நல்லா வாஷ் பண்ணி அதோட அழுக்கெல்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் காய வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு வார் கோதுமை நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அப்படியே போட்டு ட்ரை பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. நான் அதே மிஸ்டேக் தான் பண்ணேன். நல்லா ட்ரை பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து கஞ்சி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கஞ்சி ஃபுல்லாகவே அழுக்கு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்லி நல்லா வாஷ் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணி அப்புறம்தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, இதய நோயாளிகள், சக்கரை நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இது நம்ம பாடியில் கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்குது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. கேன்சர் வராமல் தடுக்கிற ஃபுட் லிஸ்ட்டில் இதுவோ ஒன்று. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது வலுப்படுத்துது. அதனால் நம்மளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இது மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வராமல் இது வந்து தடுக்கும். எலும்புகளை கூட நல்லா பலப்படுத்தும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்லி அரிசி போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்துப்பு போட்டால் இன்னும் சிறப்பு. பித்தப்பையில் இருக்கிற கல்லை கரைக்கிற அளவுக்கு கூட இந்த பார்லிக்கு சக்தி இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ராகி கூழ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அரைச்சி கொடுங்க. இன்னைக்கு பார்லி அரிசி, அது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ், ஊற வச்ச சுண்டல், பச்சைப்பயிறு, கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் தேங்காய். வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை ட்ரை பண்ணுங்கள். இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களை உண்டு நலமுடன் வாழ்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை ஆதிகுடி ஃபார்ம்ஸ்.